ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2023 டிசம்பர் 18 தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளத்தை பற்றியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றியும் தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு காயல்பட்டினத்தை இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கிடுச்சு. இந்த டைம்ல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று ஆச்சரியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துல இருந்து கரெக்டா 100 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1923 டிசம்பர் 16 முதல் 18 திருநெல்வேலியில உள்ள ஒரு சில பெரிய குளங்கள் உடைஞ்சு தாமிரபரணி ஆற்றுல பயங்கரமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதனால திருநெல்வேலிக்கு பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்க உள்ள ஊர்களான சன்னியாசி கிராமம், கைலாசபுரம், வீரராகவபுரம், இந்த ஊர்கள்லாம் 3 முதல் 5 அடி நீருக்குள்ள மூழ்கி இருந்துச்சுனும், ஸ்ரீவைகுண்டம் பாலம், திருச்செந்தூர், ஆழ்வார் திருநகரி, இன்னும் சில ரயில் நிலையங்கள் தண்ணிக்குள்ள 3 நாட்களா மூழ்கி இருந்துச்சுனும், இந்து நாளிதழ்ல 100 இயர்ஸ் அகோ மதுரை ஃபிளட்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நியூஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ்ல வேற என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ரெக்கார்ட்ஸ், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டாஃப் குவார்டர்ஸ் எல்லாமே வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதோட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அதோட 2 பக்கமும் ஃபுல்லா 4 மைல் தூரத்திற்கு தண்ணி சூழ்ந்து இருந்துச்சான். இன்னும் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில எல்லா தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டு இருந்துச்சான். தந்திகள், லெட்டர்ஸ் எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருச்சான். தென்காசியில இருந்து திருவனந்தபுரம் வரை இருக்கிற ரயில்வே லைன் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்துச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்பட்ட பெருவெள்ளத்திலையும் சிந்து பூந்துறை, வீரராகவபுரம் உள்ளிட்ட திருநெல்வேலியின் பல பகுதிகள் வந்து பல அடி உயர வெள்ளத்துல மூழ்கிதாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே தேதி, இதே மாசத்துல ஒரே பகுதியில ஒரே மாதிரி பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல? உண்மையிலேயே இது வரலாற்று ஆச்சரியம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஏற்பட்ட வெள்ளத்துல ஸ்ரீவைகுண்டம் டு சேதுமநல்லூர் போற பாதையில இருந்த ரயில்வே டிராக் வெள்ளத்தினால மண்ணரிப்பு ஏற்பட்டு தொங்கு பாலம் மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த நிலையில செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 700க்கும் மேற்பட்ட பயணிகளோட அங்க பயணம் பண்ணிட்டு இருந்துச்சு. ரயில்வே அதிகாரிகள் கொஞ்சம் சுதாகரிச்சதுனால அங்கேயே ட்ரெயினை நிப்பாட்டி போலீஸ் அப்புறம் ஆர்மியோட ஹெல்ப் மூலமா இந்த மக்களை காப்பாத்திருக்காங்க. இந்த ரயில்வே அதிகாரிகள் சுதாகரிச்சிருந்திருக்கலன்னா ரயில் தடம் புரண்டு எல்லா உயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கோங்க. அப்புறம் அந்த மக்களை எல்லாம் மீட்டு முகாம்களை தங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 நாளா இந்த மக்கள் எல்லாரும் ட்ரெயின்லயே இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மக்களை போலீஸ் மற்றும் ஆர்மி பீப்புள் காப்பாத்துறதான் இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க. பயணிகள் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த தண்டவாளத்துல தான் பயணம் செஞ்சு கரை அடைஞ்சிருக்கு. இந்த பெருவெள்ளத்துல போக்குவரத்துகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருந்துச்சுங்க. இந்த நிலைமையில நேத்து 22 தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் பேருந்து இயங்குதுன்னு அறிவிச்சாங்க. அப்புறம் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிசம்பர் 31 வரைக்கும் நெல்லை ரயில் நிலையத்தில இருந்து இயக்கப்படும். எழும்பூரில் இருந்து வரும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் நெல்லை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும்னு சதர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.